நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் அல்லது அவருடைய கட்சி தொண்டர்கள் அவரிடம் ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் பல்வேறு யூகங்களுக்கு விடை சொல்லுவதிலேயே குறியாக இருந்தார். தனக்கு எதிரான விமர்சனங்களை பற்றி அல்லது இனிமேல் செய்யப்போகிற விமர்சனங்களை பற்றி விளக்கம் சொல்லுவதிலேயே அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டார். அடுத்து நண்பர்கள் யார் யார் என்று அடையாளம் காட்டுவதை விட தன்னுடைய எதிரிகள் யார் என்று அடையாளம் காட்டுவதிலேயே ஆர்வம் காட்டினார். யார் யார் நமக்கு நட்பு சக்திகள், யார் யாரோடு நம்மால் இணைந்து செயல்பட முடியும் என்று தமது தொண்டர்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கு பதிலாக தம்முடைய எதிரிகள் யார் என்று வரிசைப்படுத்துகிற போது பிளவுவாத சக்திகள் முதலாவது எதிரி என்றும் ஊழல் சக்திகள் இரண்டாவது எதிரி என்றும் குறிப்பிட்டார். பிளவுவாத சக்திகள் என்று அவர் சொல்லுகிற போது வெளிப்படையாக சொல்லவில்லை, குறிப்பிட்டு இந்த கட்சிதான் இந்த அமைப்புதான் என்று அவர் அடையாளப்படுத்தவில்லை. பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசுகிற அரசியலில், அந்த பிளவுவாத அரசியலில் தமக்கு உடன்பாடு இல்லை, இத்தகைய பிளவுவாத சக்திகளை எதிர்ப்போம் என்று மேம்போக்காக சொல்லுகிறார். அதிலே ஒரு முரண்பாடும் தெரிகிறது. பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிற போது ஒரு சமத்துவ அரசியலை முன்மொழிகிறார் என்று நாம் மகிழ்ச்சி அடைகிற வேளையில், பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசுகிற அரசியலில் உடன்பாடு இல்லை என்கிற போது பெரும்பான்மைவாதத்தை பேசுகிறவர்கள் யார் என்று அடையாளப்படுத்த வேண்டியது தேவை. அவர்கள்தான் நம்முடைய எதிரிகள் என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டியதும் தேவை. பெரும்பான்மைவாதத்திலும் உடன்பாடு இல்லை, சிறுபான்மை அரசியலிலும் உடன்பாடு இல்லை என்றால் பெரும்பான்மைவாதத்திற்கு துணை போகிற ஒரு நிலைப்பாடாக அது அமைந்துவிடும். இந்தியாவை பொறுத்தவரையில் பெரும்பான்மைவாதம் பேசுகிற ஒரே கட்சி பாஜக, அதற்கு துணை நிற்கிற சங் பரிவார். அதனால் சிறுபான்மை சமூகத்தினர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதர மதவழி சிறுபான்மையினரும் எந்த அளவுக்கு அச்சத்தோடு பீதியோடு இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. ஆனால் எனக்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற அரசியலிலேயே நம்பிக்கை இல்லை, அதை எதிர்க்கிறோம் என்று மேம்போக்காக சொல்லிவிட்டு கடந்து போகிறார். அப்படி என்றால் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு, சமணர் பௌத்தர் போன்ற சிறுபான்மை மதங்களை சார்ந்த மக்களின் பாதுகாப்பு குறித்து அவர் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அது ஒரு குழப்பமான நிலையாக இருக்கிறது. அடுத்து பாசிச எதிர்ப்பை பற்றி பேசுகிற போது மிக இலகுவாக கிண்டலடித்துவிட்டு பாசிச எதிர்ப்பையே ஒன்றுமில்லை, அதை பொருட்படுத்த தேவையில்லை என்பது போல கடந்து போகிறார். பாசிசம், அவங்க பாசிசம் என்றால் நீங்க பாயாசமா என்று கேட்கிறார். அதில் இரண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று, பாசிச எதிர்ப்பு ஒரு பெரிய விஷயமில்லை என்று சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, நீங்களும் பாசிஸ்டுகள் தான், நீங்கள் ஒன்றும் ஜனநாயக சக்திகள் இல்லை என்று சொல்லுவதாகவும் புரிந்து கொள்ளலாம். நீங்களும் பாசிஸ்டுகள் தான் என்று அவர் திமுகவை மட்டும் சொல்லுகிறாரா,
அல்லது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள 28 கட்சிகளையும் சொல்லுகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. காங்கிரசும் பாசிச எதிர்ப்பை முன்னிறுத்துகிறது, இடதுசாரிகளும் முன்னிறுத்துகிறார்கள், விடுதலை சிறுத்தைகளும் அதை உயர்த்தி பிடிக்கிறோம். இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள 28 கட்சிகளும் பாசிசத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில் பாசிச எதிர்ப்பு என்றாலே பாஜக எதிர்ப்பு தான், சங் பரிவார் எதிர்ப்பு தான். ஆகவே நீங்களும் பாசிஸ்டுகள் என்று சொன்னால் அந்த விமர்சனத்தை சொல்லக்கூடாது என்று நாம் சொல்ல முடியாது, அது அவருடைய கருத்து. அப்படி என்றால் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைவரையுமே அவர் பாசிஸ்டுகள் என்று கேலி செய்கிறாரா என்கிற கேள்வி எழுகிறார். அதில் பாசிச எதிர்ப்பு தேவையில்லை என்கிற ஒரு கருத்தும் துணிப்பதால் பாஜக எதிர்ப்பு தேவையற்றது என்கிற பொருளும் வெளிப்படுகிறது. ஆகவே பாஜக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இல்லை என்பதை அவருடைய உரை முழுவதும் நம்மால் உணர முடிகிறது. அவருடைய உரையில் அதிகம் திமுக எதிர்ப்பு நெடி வீசுகிறது. திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கிறார், குடும்ப அரசியல் என்கிற அடிப்படையில் கலைஞரின் குடும்பத்தை எதிர்க்கிறார், திமுக கூட்டணியையும் அந்த விமர்சனத்துக்குள்ளே உட்படுத்துகிறார். ஆக ஒட்டுமொத்த உரையின் சாராம்சமும் திமுக மற்றும் திமுக அரசு எதிர்ப்பு என்பதாகவே இருக்கிறது. திமுக எதிர்ப்பு, திமுக அரசு எதிர்ப்பு அல்லது கலைஞர் குடும்ப எதிர்ப்பு என்பது புதிய ஒரு அரசியல் நிலைப்பாடு அல்ல, முதல் முதல் ஒலிக்கிற ஒரு குரலும் அல்ல. தமிழகத்தில் நீண்ட காலமாக ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல்தான். ஆனால் அது மக்களிடத்திலே எடுபடவில்லை என்பதுதான் வரலாறு நமக்கு உணர்த்துகிற உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையில் நண்பர் விஜய் அவரிடம் நாம் எதிர்பார்த்த ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகள் இல்லை, கொள்கை பிரகடனங்கள் இல்லை, செயல் திட்டங்கள் இல்லை என்பது ஏமாற்றமளிக்கிறது.